இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேட் பைட்டு. பூனை கடிச்சா உடனே என்ன பண்ணணுன்றத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இவங்க தான் அந்த சீஃப் கெஸ்ட். செம அழகாக இருக்காங்கல்ல, அதே அளவு ஆபத்தும் கூட. இவங்க பல்லு, இவங்க நகம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா நைட்டு தூங்கினு இருக்கும்போது இவங்க கடிச்சிட்டாங்க. அண்ட் இது மாதிரி உங்களுக்கும் நடந்துருக்கலாம். நிறைய பேர் பெட்டில் வர இருக்கீங்க, அவங்கள பாதி பேரு பூனை வளர்க்குறீங்க. அண்ட் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணமும் அதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூனை கடிச்சா என்ன பண்ணணும், அண்ட் உங்கள் பூனை எதாலெல்லாம் கடிக்குதுன்றத தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அண்ட் இது நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் எபிசோடோட செகண்ட் எபிசோடு, த கேட் பைட். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா, என்னோடய பேர் தினேஷ், நான் ஃபுட் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோலாம் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூனை வாயில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் பூனை கடிக்கின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக வேக்சினேஷன் கூட இல்லை. ஸோ அவங்க நம்மளை கடிச்சு அதனால இன்ஃபெக்ஷன் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டில எல்லாம் மோஸ்ட்லி நாட்டு பூனையை தான் வளர்க்குறோம். வெறும் 10% தான் ஃபாரின் பிரீட் கேட்டை நம்ம வளர்க்குறோமே. அண்ட் நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைக்கு சரியாகவே வேக்சினேஷன் போட மாட்டோம். ஸோ அந்த வேக்சினேஷன் போடாத கேட் நம்ம கூட ப்ளே பண்ணும்போது ஏதாவது கடிச்சிட்டாவோ இல்லை ஸ்கிராச் பண்ணிட்டாலோ நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில பூனைங்க கோவப்பட்டா மட்டும் கடிக்காது, விளையாடும் போது கூட கடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் அவங்க கடிக்க வராங்கன்ட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டோம், உடனே கடிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பல்லும் நகமும் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், உடனே நம்மளுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்றேன், நல்லா கேளுங்க. 2012 ஆர்கன்ற ஒரு இடத்துல பவுல் கார்டன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் சொந்தமாக ஒரு பூனையை வளர்த்துருந்தாரு. பார்த்தா அந்த பூனையை அவரை கடிச்சிச்சு. எதனால கடிச்சதுன்னா, அந்த பூனை ஒரு எலியை சாப்பிட்டுருக்கு. அந்த எலி தொண்டையில மாட்டினதால அதை எடுக்கும் போது இவரை கடிச்சிச்சு. அப்புறம் அந்த மனுஷன் 23 நாளைக்கு கோமால இருக்கிறாரு. எழுந்து பார்த்தா அவர் கையில விரல் இல்ல, ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, அந்த பூனை ஒரு எலிய சாப்பிட்டுருக்குல்ல, அந்த எலி புபானிக் பிளேக்குன்னு சொல்லப்படுற ஒரு டிசீஸால அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த எலியால அந்த பூனையும் அஃபெக்ட் ஆயிருக்கு, அந்த பூனையால இவரும் அஃபெக்ட் ஆயிருக்காரு. நல்ல வேலை இப்ப அந்த மனுஷன் உயிரோட இருக்காரு, ஆனா அவர் கையில விரல் இல்ல. சோ இதுல எவ்வளவு ஆபத்து இருக்கு, நம்ம தான் பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க பூனை உங்களை கடிச்ச உடனே என்ன பண்றீங்கன்னா, நீங்க கோவத்துல அந்த பூனையை அடிக்க போயிடுவீங்க. சோ நீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க. உங்களால அந்த பூனைக்கு ஹெவி டேமேஜ் ஏற்படலாம். ஜஸ்ட் அந்த சுச்சுவேஷன்ல காமா இருங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா, கடிச்ச இடத்த போய் வாஷ் பண்ணுங்க. முக்கியமா சோப்பை வச்சு வாஷ் பண்ணுங்க. அப்போதான் அதில் இருக்கிற பாக்டீரியா அதெல்லாம் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் 5 to 10 minutes அது வாஷ் பண்ணுங்க. நிறைய பேர் சோப் போட்டு வாஷ் பண்ணணுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சோப் போட்டு வாஷ் பண்ணணும், பிகாஸ் அதில் பாக்டீரியாலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோப் போட்டு வாஷ் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, வாஷ் பண்ணுற இடத்த ட்ரை கிளாத், அதுவும் முக்கியமாக கிளீனான கிளாத்தை வச்சு அதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் கடிச்ச இடத்துல இருந்து பிளட் வருதான்னு பாருங்க. சப்போஸ் பிளட் வருதுன்னா அந்த கிளாத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, அது பிளட் வராமல் பார்த்துக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் பஞ்சிலாக இருந்ததுன்னா அதை எடுத்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உடனே பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்சுக்கு போயிடுங்க. நீங்க ஜிஹெச்சுக்கு போன உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் ஜிஹெச்சுக்கு போகாம பெரிய தப்பு எல்லாம் பண்ணுவாங்க, சின்ன காயம் இதெல்லாம் உடனே சரியாயிடும்ட்டு. சப்போஸ் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது வீக்கம் வரலாம், இல்ல ரெட்னஸ் ஆகலாம், கடிச்ச இடத்துல இருந்து ஏதாவது லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். சோ உடனே நீங்க ஜிஹெச் போயிடுங்க. இது எல்லாமே பூனை கடிச்சா மட்டும் இல்ல, பூனை உங்களை புறன்னா கூட இதெல்லாம் பண்ணணும். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு பூனை கடிச்சா என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.